हेलो गाइस, वेलकम टू त्रिशा मैथमेटिक्स। आई एम त्रिशा। इनके नाम पाक पोறது 10th செமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 4 ஜியோமெட்ரி எக்சர்சைஸ் 4.4 ஓட 8th சம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாம். டு சர்க்கிள்ஸ் வித் சென்டர்ஸ் O அண்ட் O டாஷ் ஆஃப் ரேடி 3 சென்டிமீட்டர் அண்ட் 4 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. நமக்கு ஒரு டு சர்க்கிள்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து 3 சென்டிமீட்டர் ரேடியோட அண்ட் அப்ப அதுக்கு ஒரு சர்க்கிள் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கோங்க 3 சென்டிமீட்டர் ரேடியா. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்கள. அப்ப இதை விட கொஞ்சம் பெருசா. அப்ப இது இந்த சர்க்கிள் வந்து 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் வெச்சு நான் சர்க்கிள் போட்டோனா அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்க்கிள் போட்டாச்சு அண்ட் இந்த பாயிண்ட ஓனு இந்த பாயிண்ட ஓ டாஷ்னு சென்டர் பாத்தீங்கன்னா ஸ்மாலர் சர்க்கிள் 3 சென்டிமீட்டருக்கு 3 சென்டிமீட்டர் சர்க்கிளுக்கு ஓனும் அண்ட் 4 சென்டிமீட்டர் ரேடி இருக்குல்ல அதுக்கு வந்து ஓ டாஷ்னு எடுத்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் அட் டூ பாயிண்ட்ஸ் பி இன் கியூ சர்ச் தட் ஓபி அண்ட் ஓ டாஷ் பி ஆர் டேஜன்ஸ் டு த டூ சர்க்கிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன் இன்டர்செக்ட் அட் டூ பாயிண்ட்ஸ் பிஎன் கியூ பிஎன் கியூவில் இந்த பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அண்ட் சர்ச் தட் ஓபி இந்த இதுவும் இன்டர்செக்ட் ஆகுது அண்ட் ஓபிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் அ டேஜன்ட் இந்த சர்க்கிளுக்கு டேஜன்ட் அண்ட் இந்த ஓ டேஷ் பி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு டேஜன்ட்டாக அதை கொடுத்துருக்காங்க. டேஜன்ட் ஆஃப் த டூ சர்க்கிளுக்கான டேஜன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த காமன் கார்ட் பிக்யூ பிக்யூங்கிறது இருக்கா இது இது நம்ம லைன் ட்ரா பண்ணிட்டோம்னா இந்த காமன் கார்டு இதுக்கும் இது கார்டு தான் இந்த 4 சென்டிமீட்டருக்கும் இதுவும் நம்மளுக்கு கார்டு தான். அப்போ இது காமன் கார்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரி வந்துருமா. அண்ட் இப்போ நம்மளுக்கு இது ரெண்டும் தெரியும். இது நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ பை பித்தகோரஸ் தியரம் ஹைப்போட்டனஸ்னா இருக்குது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஹைப்போட்டனஸ் அதாவது ஓ ஓ டேஷ் த ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் டூ ஸ்கொயர்ஸ் அப்போ ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓ டேஷ் பி ஸ்கொயர்னு வருமா. இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஓபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஸ்கொயர் அண்ட் ஓ டேஷ் பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஸ்கொயர்னு வரும். 3 ஸ்கொயருங்கிறது நம்மளுக்கு என்னது 9 அண்ட் 4 ஸ்கொயருங்கிறது நம்மளுக்கு 16 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 25 கிடைக்குமா. அப்போ ஓ ஓ டேஷோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25 அண்ட் இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா நமக்கு ரூட்டாக மாறுமா. அப்போ ரூட் 25 வரும். ரூட் 25 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 தெரியும்ல. அப்போ இது வந்து நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் அண்ட் ஓ ஓ டேஷ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் அதாவது இது நம்மளுக்கு ஓ ஓ டேஷ் இந்த இது இந்த ரெண்டுமே நம்ம லைன் ஜாயின் பண்ணிக்கணும். இதோட சென்டரும் இதோட சென்டரும் லைன் ஜாயின் பண்ணிட்டோன்னா இது வந்து நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. இப்போ நான் இதையும் இது வந்து நான் எக்ஸ்னும் இதிலிருந்து இதையும் நான் வந்து 5 - x எடுக்க போகிறேன். இந்த ஹோல் 5 இது எக்ஸ்ன்னு எடுத்தால் இது 5 - x வருமா. அப்போ இன் ட்ரையாங்கிள் இப்போ பார்த்தீங்கன்னா POR ட்ரையாங்கிள் POR இந்த பாயிண்ட் POR இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா இது பார்த்தீங்கன்னா அப்போ இது நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் POR ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு POR ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோமா. அண்ட் இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு இந்த டு PRங்கிறத நான் Y-னும் இந்த PRங்கிற பாயிண்ட்டை நான் Y-னும் எடுத்திருக்கேன் அண்ட் இதை X-னு எடுத்திருக்கேன்னு சொன்னேன்னா அந்த பாயிண்ட்டை இப்போ நம்ம Y-னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் கார்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 × Y பண்ணால் போதும்ல. இது Y-னா இது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வை அப்புறம் இது ரெண்டு இருக்குது. அப்போ 2 × Y பண்ணணும்னா இந்த கார்டு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம PQ-ங்கிற லைனோடது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆங்கிள் POR பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 90 டிகிரி இருக்க பித்தகோரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஹைப்போடெனஸ்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது அதாவது ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஓஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர் அண்ட் ஓபி ஸ்கொயர் நம்மளுக்கு 3 ஸ்கொயர்னு தெரியும் அண்ட் ஓஆர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு தெரியும் அண்ட் இது பிஆர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒய் ஸ்கொயர். இது இதை பார்த்தீங்கன்னா இது நம்ம 3² 9 இஸ் ஈக்குவல் டு x² ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் POR ட்ரையாங்கிள் இப்போ இந்த சைட் ட்ரையாங்கிள் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த சைட் ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா இன் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு என்ன வரும் இன் ட்ரையாங்கிள்
பி ஓ டேஷ் அண்ட் ஆர் ட்ரையாங்கிள் எடுத்திருக்காமா, சேம் 90 டிகிரி இந்த சைட் நைன்டினா இந்த சைட் 90 தானே இருக்கும். அப்போ இது பித்தாகரஸ் தியரம் படி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஹைபோடனஸ் 90க்கு ஆப்போசிட் இருக்குது, ஹைபோடனஸா அதாவது ஓ டேஷ் பிங்கிறது ஹைபோடனஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் டூ ஸ்கொயர்ஸ் தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆர் ஓ டேஷ் ப்ளஸ் நம்மளுக்கு பிஆர். இப்போ இது வந்து நம்மளுக்கு 4 ஸ்கொயர்னு தெரியும். அண்ட் ஆர் ஓ டேஷ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்கொயர் தானே, ஹைபோடனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் டூ ஸ்கொயர்ஸ். அண்ட் அப்போ இது ஸ்கொயர், இது ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் பிஆர். பிஆருங்கிறது நம்ம ஒய்னு எடுத்துருந்தோமா, அப்போ இது நம்மளுக்கு வந்து ஒய் ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16. இப்போ இது இருக்குதுல நம்மளுக்கு 5 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா, இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருங்கிறது, சாரி ஏ ஸ்கொயர்னா நம்மளுக்கு 25 வருமா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி வரும், 2 இன்டூ ஏபின்னு வருமா. அப்போ 5 2 10 டென் எக்ஸ்னு வந்துடும். அண்ட் பி ஸ்கொயருங்கிறது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா என்னது நம்மளுக்கு 9ஆ, இதுலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது, இதுக்கு பதிலாக நம்ம 9 எடுத்துக்கலாம்ல. அப்போ 16 இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 10x அண்ட் ப்ளஸ் 9 வரும். இப்போ இந்த 10x ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வந்து இந்த 16 ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ ப்ளஸ் 10x வந்துடும் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 9 அண்ட் மைனஸ் 16 வரும். இப்போ 10x இஸ் ஈக்குவல் டு, இது எல்லாத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணுமா. இப்போ ஃபர்ஸ்ட் 25 மைனஸ் 16 பண்ணணும்னா நம்மளுக்கு 9 கிடைக்கும், 9 வருமா. அப்போ 9 ப்ளஸ் இங்கே ஒரு 9 இருக்கா, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 9 அண்ட் இங்கே ஒரு 9 இருக்கா, அப்போ 9 ப்ளஸ் 9 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 10 ஈக்குவல் டு இந்த சைடு வந்து டிவைடில் வரும். அப்போ 18 டிவைடட் பை 10 வருமா நம்மளுக்கு. அண்ட் இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம்ல, நம்ம 2 டேபிளே கேன்சல் பண்ணலாம்ல. இப்போ இது 9 டைம்ஸ் அண்ட் இது 5 டைம்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/5 கிடச்சிருச்சா, எக்ஸ் வந்து இப்போ 9/5. அண்ட் இப்போ இந்த 9/5 இந்த சேம் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது இருக்குது. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/5 கண்டுபிடிச்சோம். சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/5 இன் ஈக்குவேஷன் 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9/5 த ஹோல் ஸ்கொயர் வரும், ப்ளஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர்னு இருக்குமா, இது நம்ம ஸ்கொயர் பண்ணணும்னா ரெண்டு இதுக்கும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 9 இஸ் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 81 அண்ட் 5 ஸ்கொயருங்கிறது நம்மளுக்கு 25 வரும், ப்ளஸ் ஒய்னு வருவாமா. அண்ட் இப்போ இந்த இதை நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். எதை கொண்டு வரல நம்ம 81/25 நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தால் நம்மளுக்கு மைனஸில் வந்துடும். அப்போ 9 - 81/25 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒய்னு இருக்குமா. அப்போ இது நம்ம எல்சிஎம் எடுப்போமா, அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம். 25 × 9 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 225 வருமா. அப்போ 225 இது பார்த்தீங்கன்னா கீழே 25 இருக்கும் - 81 இஸ் ஈக்குவல் டு ஒய்வா. அப்போ இந்த ஒய் நம்ம முன்னாடி போட்டுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு ஒய். அண்ட் இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 144/25 வரும். அண்ட் இது இப்போ சாரி இது வந்து ஒய் ஸ்கொயர்னு வரும், இங்கே ஒய் ஸ்கொயர் தானே இருக்குது, அப்போ நம்மளுக்கு ஒய் ஸ்கொயர் தான் வரும். இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைட் போச்சுன்னா நம்மளுக்கு ரூட்டாக வருமா. அப்போ ரூட் ஆஃப் 144/25 வரும். ரூட் ஆஃப் 144 ரூட் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இதுக்குமே சேர்த்து தான் இருக்குது. நம்ம இப்போ தனித்தனியாக எடுத்தோம்னா ரூட் ஆஃப் 144 நம்மளுக்கு என்னது, ரூட் ஆஃப் 144 வந்து நம்மளுக்கு 12 அண்ட் ரூட் ஆஃப் 25 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5னு தெரியுமா. அப்போ 12/5 கிடச்சிரும். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 12/5 கிடச்சிருச்சா, ஒய் இஸ் ஈக்குவல் டு 12/5. அந்த ஹோல் கார்டு கண்டுபிடிக்கணும்னா, அதாவது பி கியூங்கிறது கார்டு கண்டுபிடிக்கணும்னா நம்ம 2 × 1 நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா, அப்போ 2 × 12/5 வரும். அண்ட் இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணணும்னா 24 வருமா. 12 × 2 பார்த்தீங்கன்னா 24/5 வரும். 12 இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணுன்னா நம்மளுக்கு 4.8 கிடைக்குமா. அப்போ பிக்யூ பார்த்தீங்கன்னா 4.8 சென்டிமீட்டர், இதுதான் நம்மளுக்கு அந்த கார்டுக்கான இது. நம்ம 4.8 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் த லென்த் ஆஃப் த காமன் கார்டு பிக்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4.8 சென்டிமீட்டர், இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அவ்வளோதான் இந்த சாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.